வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஆஸ்திரிய நாட்டு ஓஆர்எஃப் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், இந்திய எல்லையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே என்ன பிரச்சனை உள்ளது என்பது பற்றியும், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா ஏன் நிரந்தர அங்கத்துவ நாடாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றியும் கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த வாரம் 9ஆம் தேதி இந்தியாவின் அருணாச்சல பிரதேச பகுதியில் சீன ராணுவம் இந்திய பகுதிக்குள் ஊடுருவும் முயற்சியை செய்தபோது அதை தடுத்த இந்திய ராணுவம் சீன ராணுவத்தை பின்வாங்க வைத்தது பற்றி ஐரோப்பிய ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டது. அதனால் ஆஸ்திரிய நாட்டு தொலைக்காட்சியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பேட்டி காணப்பட்ட போது அது பற்றி இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்ற ரீதியிலான கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு விளக்கம் கொடுத்த அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பகுதி தொடர்பான ஒரு ஒப்பந்தம் உள்ளது, இருதரப்பும் அந்த ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடித்தால் இந்திய எல்லையில் பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்பு கிடையாது. மேற்கே கல்வான் பள்ளத்தாக்கு, பேங்காங் ஏரி ஆகியவற்றிலும், கிழக்கே டவாங்கிலும் சீன அச்சுறுத்தல் காரணமாக பதட்ட நிலைமை காணப்படுகிறது. இந்திய சீன எல்லைப்புற தளபதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளின் 17வது சுற்று கடந்த மாதம் 20ஆம் தேதி நடந்தது. 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படியான பேச்சுவார்த்தைகளில் எப்படியான தீர்வுகள் ஏற்படும் என்பதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கிறோம். இரு நாடுகளுக்கும் இடைப்பட்ட நடைமுறை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதியினை தன்னிச்சையாக மாற்றக்கூடாது என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை சீனா பின்பற்றுவது இல்லை. அதனால் தான் எல்லைப் பகுதியில் பல ஆயிரக்கணக்கான துருப்புகளை இரு தரப்பிலும் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். ஆஸ்திரியா தொலைக்காட்சியில் பேட்டி கண்டவர் அடுத்த கேள்வியாக, சீனாவும் அதே குற்றச்சாட்டை இந்தியா மீது வைக்கிறது, அதற்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்டார். அதற்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறிய பதில், இந்தியா ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை, அதை மீறுகிறது என்று சீனா குற்றம் சுமத்துவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது வெளிப்படை. காரணம், எல்லைப் பகுதியில் என்ன நடக்கிறது என்பது வெளிப்படை தன்மை உள்ள ஒரு விஷயம். சேட்டலைட் புகைப்படங்கள் அதற்கு ஆதாரமாக உள்ளன. அவை நிரந்தரமான பதிவுகள். சேட்டலைட் புகைப்படங்களை பார்த்தால் யார் முதலில் நகர்ந்தார்கள், யார் எங்கே நகர்ந்தார்கள் என்பது எல்லாமே மிக தெளிவாக தெரிந்துவிடும். அதனால் இந்தியா மீது சீனா குற்றம் சுமத்துவது யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. சீனாவே தமது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் எதையும் காட்ட முடியாது. அதற்கு காரணம், பதிவாகியுள்ள ஆதாரங்கள் எல்லாமே சீனாவிற்கு எதிராகவே உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக உள்ளோம். எல்லைகள் உள்ள நடைமுறை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதியில் தன்னிச்சையான மாற்றங்களை நாம் செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் தன்னிச்சையான மாற்றங்களை சீனா செய்தால் அதையும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஆஸ்திரியா தொலைக்காட்சியில் பேட்டி கண்டவர் ஐநா தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, இன்று சீனாவின் ஜனத்தொகையை இந்தியா நெருங்கிக் கொண்டிருக்கிறது, உலகிலேயே அதிக ஜனத்தொகை உள்ள நாடாக இந்தியா மாற வாய்ப்பு உள்ளது, உலகில் அதிக ஜனத்தொகை உள்ள நாட்டுக்கு ஐநாவில் சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டார். அதற்கு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூறிய பதில், இந்திய ஜனத்தொகை பெரும்பாலும் இந்து நாடு இறுதிக்குள் சீன ஜனத்தொகையை விட அதிகமாகிவிடும். மிக நீண்ட காலமாகவே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர அங்கத்துவ நாடாக இந்தியா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதை நாம் மட்டும் கூறவில்லை, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர அங்கத்துவ நாடுகளாக உள்ள நாடுகளில் ஒரு நாட்டை தவிர மீதி நாடுகள் அதை வலியுறுத்துகின்றன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர அங்கத்துவ நாடாக ஒரு நாட்டை நியமிப்பதற்கு ஏன் இவ்வளவு கால அவகாசம் எடுக்கிறது? 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்னமும் 1945ஆம் ஆண்டின் கட்டமைப்பில் தான் இருக்க வேண்டுமா? இப்போது 2023ஆம் ஆண்டு, 1945ஆம் ஆண்டிலிருந்து போன்ற புவிசார் அரசியலோ, பொருளாதாரமோ, ராஜதந்திரமோ, நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளோ இருக்கிறது என்று கூற முடியுமா? எல்லாவற்றிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர அங்கத்துவ நாடுகளின் பட்டியலில் எந்த மாற்றமும் கிடையாது. அது இன்னமும் அப்படியே இருக்கிறது. முழுமையான ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அங்கத்துவம் கிடையாது, லத்தீன் அமெரிக்காவுக்கும் அங்கத்துவம் கிடையாது. இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நீண்ட காலமாக போராடுகிறோம் என்று தெரிவித்தார். அவர் கூறிய இரண்டு விஷயங்களிலும் சீனா உள்ளது. எல்லை விவகாரத்தில் நேரடியாக தொடர்பு பட்டது சீனா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர அங்கத்துவ நாடுகளில் ஒரு நாட்டை தவிர மீதி நாடுகள் இந்தியா நிரந்தர அங்கத்துவ நாடாக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அல்லவா, அந்த ஒரு நாடும் சீனாதான்.